உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம். அதை சோஃபி வாசிக்க நீங்கள் கவனியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தம். அது என்ன? கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதாவது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? வேதவசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்படியானா நீங்கள் விசேஷ விதமாக இவ்விதமே உங்கள் வேதாமத்தில் இந்த பகுதிகளெல்லாம் கோடிட்டு கொள்ளலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். விசேஷ விதமா சோஃபி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உயர்த்தி வைக்கிறது ஒரு பெரிய அதிசயமான காரியம். கர்த்தர் செய்வது எதுவோ, தேவன் செய்வது எதுவோ, அது என்றும் மாறாமல் இருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்ப தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார் என்றால் அதுபோல பாக்கியம்தான் என்ன இருக்கிறது இந்த உலகத்தில். இந்த உலகத்திலே மேன்மையாய் வாழ்வது ஒரு அருமையான ஆசீர்வாதம். அதை நமக்கு கர்த்தர் தருவதற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீதிமொழிகள் 18:12 அதை நாம் வாசிக்க கேட்போம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தருடைய சத்தத்திற்கு இன்றைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறது என்ன? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை. அப்படியானால் நாம் இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து நம்மை நம்முடைய ஆத்மாவை தாழ்த்துவோமானால் தேவனாகிய கர்த்தர் மெய்யாகவே உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் ஏராளமான காரியங்களை பேசி நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் விசேஷ விதமாக, நான் உன்னை மேன்மையாக வைக்கும்படி நீ உன்னை தாழ்த்தி நீ ஜபம் பண்ணு. தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். உயர்த்தப்படுவான். அப்படியானால் விசேஷ விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வீட்டில் நீங்கள் முழங்காலில் நின்று ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், தேவனே நான் உமக்கு அடிமை, நீர் என்னை அருமையாய் நடத்தும். தேவனே நான் உமக்கு அடிமை, தேவனே நான் உமக்கு அடிமை, என்னை பரிசுத்தமாய் நடத்தும். தேவனே நான் உமக்கு அடிமை, என்னை அருமையாய் நடத்தும் என்று உங்களை முழங்காலில் இருந்து நீங்கள் அவ்விதமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய எல்லையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உற்றார் உறவினர் மத்தியிலே, நீங்கள் இருக்கும் கிராமத்திலே, நீங்கள் இருக்கும் ஊரிலே, நீங்கள் இருக்கும் பட்டணத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீர்களா? உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.